வசனத்தினுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாக்கு தத்தங்களை நாம் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மளோட பேசுவாராக. வாசிக்க கேட்போம் சங்கீதம் 37 அதிகாரத்தினுடைய 5 வசனம். இம்மாத வாக்கு தத்த வசனம் 37 அதிகாரம் 5 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி கடந்த இரண்டு வாரங்களும் இந்த வசனத்துடைய அடிப்படையில் இருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்திலையும் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு மாலையும் மாலை ஆராதனை உண்டு. மாலை ஆராதனையில தேவன் கேட்கும் அர்த்தமுள்ள கேள்விகள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுப்பேன். தவறாமல் நீங்கள் அந்த காலை மாலை ஆராதனையிலும் பங்கு பெறும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன். 37 அதிகாரத்தின் 5 வசனத்தை நாம் வாசித்தோம். நீங்கள் இந்த வசனத்துடைய தொடர்ச்சியான இரண்டு வாரத்தினுடைய செய்திகளை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் யூடியூப்ல பாஸ்டர் ஜெய்சேகர் என்றதான யூடியூப் சேனல்ல இந்த செய்திகள் தொகுக்கப்பட்டு இடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தயவாய் அதை கண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி நாங்கள் கேட்கிறோம். அதே போல மாலை ஆராதனையுடைய செய்திகளும் அதில் அப்டேட் செய்யப்படுகிறது. நீங்கள் பார்க்கும்படி உங்களை தயவாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நான் இந்த செய்தி இந்த செய்திக்கான சாராம்சமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 முக்கியமான காரியங்களை இந்த வசனத்துக்கு மேல் இருக்கிற வசனங்கள்ல இருந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வாக்கு திட்டங்கள் எல்லாமே இட்ஸ் அ கண்டிஷனல் ப்ராமிசஸ். அவைகள் எல்லாமே ஒரு நிபந்தனைகளோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அதே போல இந்த வசனத்துக்கும் சில நிபந்தனைகளை தாவீதின் மூலமாக ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அந்த 4 காரியங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் 3 வசனத்தில் இருக்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட், தேவன் மேல் நம்பிக்கையா இரு. கர்த்தரை நம்பி நன்மை செய். இதனுடைய அர்த்தம் என்னன்னா 100% trust on him or else 100% trust in his God's head. அவருடைய தெய்வத்துவத்தின் மேல் 100% நம்பிக்கையை இங்கே காண்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நம்பிக்கை, நான் பிடித்திருக்கிற தெய்வம் அவர் மேல் நம்பிக்கை, அதுதான் இங்க சொல்றேன். கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்முடைய தெய்வம் கர்த்தர், யெகோவா தெய்வம். அநேகர் சொல்லுகிறது போல அவர்கள் அது அவர் யூதர்களுடைய தெய்வம் அல்ல, அவர் என்னுடைய தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறது போல அவர் வெள்ளக்கார தெய்வம் அல்ல, அவர் அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் பிறக்கவில்லை, ஆசியா கண்டத்திலே அவர் பிறந்தார், அவர் நம்மை போலவே ஒருவராய் பூமியிலே சுற்றித் திரிந்தார், அவர் அவதாரமாய் வரவில்லை, அவர் தேவன் மனிதனாக பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. பிறந்தார், பிறந்து வளர்ந்து நம்மை போல பாடுள்ள மனிதனாய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இங்க வசனம் சொல்றது கர்த்தரை நம்பி நன்மை செய். முதலாவது அவர் நம்ம காரியத்தை வாய்க்க செய்யணும்னா நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டியது அவசியம். இந்த வசன இந்த வார்த்தை அப்படியே உள்டாமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்றத நான் நன்மை செய்யறதுனால கர்த்தர் என் பக்கம் சாஞ்சிடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது வேதத்துடைய முறைமை கிடையாது. நான் நன்மை செஞ்சா எனக்கு விமோசனம் கிடைக்கும், நான் நன்மை செஞ்சா புண்ணியம் செஞ்சா எனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. முதலாவது அவருடைய அருளை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்றது பைபிள்ல, மனிதன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஹல்லேலூயா. ஆகவே நன்மை செய்கிறதுனால் கடவுள் என் பக்கமாய் திரும்பி விடுவார் என்று நினைப்பது தவறான ஒரு கொள்கை. ஒரு மனுஷன் நன்மை செய்யணும்
அந்த நன்மை அவனுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா அவன் முதலாவது தெய்வத்தை சார்ந்தவனா இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு முதலாவது முக்கியமான காரியம் இஸ் சால்வேஷன், அவனுடைய ரட்சிப்பு. அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நானே வழியும் சக்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தெய்வமாயிருக்கிறார், சிலையாயிருக்கவில்லை, அவர் தெய்வமாயிருக்கிறார். அவரை கண்டு கொள்ள வேண்டும். அப்படி கண்டு கொண்ட பிறகு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நன்மை. அமேன், ஹல்லேலூயா. புண்ணியம் செய்வதனால் ஒருவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. தன் பாவத்தை உணர்ந்து இயேசு கிட்ட வரும்போதுதான் அவன் ஒரு மனிதனாகவே மாறுகிறான். அதற்கு முன்பாக அவன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு செய்யற இந்த காரியத்தை கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஆண்டவருக்கு கொண்டு போய் இவ்வளவு செலவு பண்றதுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. மத்தேயுல 26 பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. மத்தேயு 26:6 வாசிப்போம். அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு சீஷர்கள் அதை கண்டுன்னு சொல்லி, அத்த புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அங்க பார்த்து கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கண்டு விசனம் அடைந்து வருத்தம் அடைந்து வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று, பரிசுத்தருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். போதும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அந்த சீமோனுடைய வீட்டுல இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வந்து பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்துன்னு சொல்லப்படும், விலை உயர்ந்த ஒரு பர்ஃபியூம் பாட்டில் கொண்டு வந்து அவருடைய தலையில அதை என்ன பண்றா, ஊற்றுகிறா. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். இந்த ஸ்திரீ யாருன்னா, வேதம் சொல்றது இவள் ஒரு வேசி. தன்னுடைய பாவங்கள், அவரை பார்த்த போது தன் பாவத்திற்கான ஒரு விமோசனத்தை செய்ய அவருடைய இருதயம் ஏங்கினது. அதன் விளைவாய் அவளுக்கு என்ன செய்யறது தெரியல, அவள் கையில அந்த பர்ஃபியூம் வாட்டு விலையோடு அந்த பரிமளத்தை எடுத்து அவளுடைய சிரசின் மேல் வார்த்து தன் தலைமயிரினால் அவளுடைய பாதத்தை துடைத்து செய்யலாம். மற்றவங்க கண்ணுக்குலாம் அது வேஸ்ட்ன்னு தெரியுது. ஹல்லேலூயா. மற்றவங்க கண்ணுக்கு இந்த பரிமளத்தை எடுத்து வாக்குவோம், இதை கொண்டு போய் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, கொடுத்தா நல்லதா, அவங்க சாப்பிடுவாங்களே, இவ இப்படி வேஸ்ட் பண்றாளே. அதுக்கு இயேசு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க, 10 வாசிங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள், ஹல்லேலூயா, தொந்தரவுபடுத்துகிறீர்கள். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவ என்ன செய்யலாம், அவரிடத்துல நற்கிரியை, முதலாவது தேவனிடத்துல நற்கிரியை. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய காரியங்களுக்கு செய்ய வேண்டும், தேவாலயத்தை கட்டுறதுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலக மனுஷனை போல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத சில பேருக்கு என்னன்னா, பாஸ்டர் நல்லா இருவாரு கொடுத்தா அப்படின்னு. ஹல்லேலூயா. அது எப்படி, ஏன் இவ்வளவு செலவு பண்ணும், ஆண்டவருக்கு செலவு பண்ணணும்னா தான் சிலருக்கு வந்து கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை பார்த்து அவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டணுன்ற பொறுப்பை கையில கொடுத்தாரு. அந்த பொறுப்பை கொடுத்தது சாலமோனுக்கு, அந்த ஆசைய பெற்றுக்கொண்டது யாருன்னா அவங்க தகப்பனாகிய தாவீது. அப்ப ஆண்டவர் தாவீதை பார்த்து, தாவீது நீ ஒரு தேவாலயம் கட்டணும்னு நினைச்சிருக்க. அப்ப ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலை, அதாவது டென்த் டாபர்நாக்கல், ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளதான் கர்த்தருடைய பெட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது கவனிங்க, இந்த ஆசிரியப்பு கூடாரத்தையும் ஆண்டவர் சாதாரண ஒரு 4 துணி எடுத்து தொங்க விட்டு நல்ல உடம்பு வச்சிருக்கப்பான்னு சொல்லுது.
ஆசரிப்பு கூடாது பண்ணும்போது டன் கணக்கான தங்கம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. மிக நேர்த்தியாய் மூன்று பிரிவால் வெரி டிசிப்ளினா அதை ஆண்டவர் டிசைன் பண்ணியிருந்தார். கண்ணா பின்னாடு எதையோ ஒண்ணு அவர் செஞ்சிடல, அவர் சொல்லல நான் கையினால செய்யப்பட்ட ஆலயத்துல வாசம் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னதால நீங்க எதையாவது ஒன்று செய்யப்பா ரொம்ப செலவெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுது. அந்த அந்த திரைக்குள்ளாக இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப தேவாலயத்துக்கு மாற்றப்பட போதும், எதுக்குப்பா நீங்க இவ்வளவு தங்கத்தினாலெல்லாம் கட்டுறீங்க, டிரஸ்ட் ஸ்டோன்ஸால கட்டுறீங்க, இதெல்லாம் வேண்டாம் வேஸ்ட், அதெல்லாம் அதை செலவு பண்றதுக்கு இஸ்ரவேல் எத்தனையோ ஏழைகள் தான், அவங்களுக்கு வீடு கட்டி விடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் ஆலயத்தை பிரம்மாண்டமாய் கட்டுகிறதுக்கு யார் கட்டணும், ரொம்ப உலகத்திலே பெரிய ஆர்க்கிடெக்ட் கூப்பிட்டு அதை ஆண்டவர் கட்ட சொன்னார். ஆசிரிப்பு கூட அந்த செய்யும் போது அப்படிதான், பெசலேயேல் என்பவன் வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஆர்க்கிடெக்ட் ஆன் தி பீரியட், அவனை கூப்பிட்டு செய்ய சொன்னார். அது எல்லாத்துக்குமே ஒரு அலங்காரத்தை அவர் சொல்லி கொடுத்தார், ரெண்டு தூண்ல எல்லாத்தையும் நிறுத்த சொன்னார். எவ்வளவு அழகா அதை செஞ்சிருப்பாங்க பாருங்க, ஒரு ஒளியின் சத்தமும் தேவாலயத்தை கட்டுகிற இடத்துல கேட்கலையா, அவைகள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு வந்து தேவாலயம் கட்டப்படுது. தேவாலயத்தினுடைய சவுறுகள் எல்லாம் தங்கத்தால புதியப்பட்டிருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் வேஸ்ட், எதுக்குது அப்படின்னு தான் தோணும். ஆனா ஆண்டவர் அவருக்கு நாம் செய்கிறதுல முதலாவது அவரை அதிகமாய் கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா, புரியுதா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இருப்போம் நல்லா சொல்ற, கத்தர நம்பி நன்மை செய். முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன, நம்பி நன்மை செய். முதலாவது ஆண்டவருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சில பேருக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, ஆனா தன் ஆத்மாவை குறித்து எண்ணமே இல்லாம இருப்பாங்க. சபைக்கு ஒழுங்க வரமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம நன்மை செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. உன் ஆத்மா வீணா போச்சுன்னா உனக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கொர்னேலியுவை குறித்தங்க நாம் வாசிக்கணும். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். அதுதான் ஃபர்ஸ்ட். கொர்னேலி எப்படி இருந்தானா? தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் அடிக்கடி வரும். அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான்னு சொன்னா கொஞ்சம் அதுல ஒரு குழப்பமே இருக்கு. அதை அவனுக்கு எப்படி சுவிசேஷம் தெரிஞ்சிச்சு? ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு சுவிசேஷம் தெரியும், இதுக்கப்புறம்தான் அவன் ரசிக்கப்படுறான், மனம் திரும்புறான், ஞானஸ்தானத்துலாம் பரிசுத்தராவி சபையத்துலாம் அந்த 10ஆம் அதிகாரத்துல தான் பெறான். பட் ஆனா வசனம் சொல்றது அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். How he hear the gospel of God, அவன் எப்படி சுவிசேஷத்தை கேட்டான்? So somehow he hear the gospel of God, but till he is not receive the salvation to the gospel. அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷத்தை பெற்றிருந்தான், அந்த சுவிசேஷத்துக்கு தன் இருதயத்தை திறந்து அவன் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள, அவன் எப்படி இருந்தான் பாருங்க, தேவபக்தி உள்ளவன். அவன் மட்டும் இல்ல, அவன் தேவ குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பக்தி மாத்திரம் பயம் இருந்துச்சு. ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பக்தி எதை உண்டாக்கும்னா கடவுள் தேடலை உண்டாக்கும். அதே நேரத்துல பயம் எதை உண்டாக்கும்னா பரிசுத்தத்தை உண்டாக்கும். இன்னைக்கு அநேகருக்கு வந்து பக்தி இருக்கு, பயம் இல்லை. ஹல்லேலூயா. சில பேருக்கு பயம் இருக்கு, பக்தி இல்லை. சில பேருக்கு கடவுளை குறிச்சு பயம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, ஆனா பக்தி இல்லை. அதனாலதான் ஸ்டேஜ்ல ஏறி பல விதமான ஆட்டம்லாம் பாட்டம்லாம் நடக்குது. இங்க கொர்னேலியு ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தின் முழுமையை பெற்றுக் கொள்ளாத காலத்துல ரொம்ப ஆச்சரியமான காரியம் பாருங்க. அதனாலதான் ஒருத்தவன் வந்து இயேசுவை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு போய் ஆண்டவர் முன்னாடி போய் நின்று சொல்லவே முடியாது, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவனை தேடணும்னு ஒருத்தவன், நடு காட்டுக்குள்ள மனுஷனோட தொடர்பே இல்லாத ஒருத்தவனும், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு தேவனை தேடணும் என்பதை ஆண்டவர் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த உணர்வுக்கு அவன் மதிப்பளிக்கும் போது தன்னை உண்டாக்கின தெய்வத்தை, தன்னால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல தன்னை உண்டாக்கினவரை அவன் காண வேண்டும் என்று அவன் நினைக்கும் போது அவர் நிச்சயம் தன்னை அவனுக்கு காட்டுகிறவராயிருக்கிறார். நற்கிரியினால் அல்ல, அவன் தேடலினால். அமேன், ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். அந்த காலத்துல இப்ப நான் அப்படி கிடையாது.
நான் சின்ன பிள்ளைல நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது காரணமே ஒரு எனக்கு ஒரு ஆண்டி எங்க சர்ச்ல இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வந்து என்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அந்த புஸ்தகத்தை இதை நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தை நான் படித்தேன். ஒரு ரெண்டு மூணு நாள்ல உட்காந்து படித்தேன். இந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே என் வாழ்க்கை மாறினது. கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த புஸ்தகத்துடைய பேர் எனக்கு மறந்துருச்சு. ஒரு அருமையான ஒரு மிஷினரி. இன்னைக்கெல்லாம் மிஷினரிமார்கள் போனாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே போய் மிஷினரிமார்கள் இருந்தாலும் நான் வட இந்தியாவில் போய் பார்த்துருக்குறேன். அதனால சொல்றேன், அவருடைய வாழ்க்கை அங்கே இருக்கிற ஸ்டைல வித்தியாசமா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல காடுகளுக்குள்ளையும் மலைகளுக்குள்ளையும் மிஷினரிமார்கள் கடந்து சென்று சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் அவசியமா அப்படின்னு தோணலாம். அவர்கள் செய்த அந்த நற்கிரியினால் இன்றைக்கு பல ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நற்கிரியை எதன் அடிப்படையில செய்யணும்னா அவரை நம்பி நற்கிரியை செய்யணும். இன்னொரு டைரக்ஷன்ல இதை எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன நல்லது செஞ்சாலும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. இது வந்து இயல்பான காரியம் தான். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மனுஷர்களுக்குமே இந்த காரியங்கள் உண்டு. நற்கிரியை செய்தா பாருங்க, ஒரு டாக்டர் வந்து கொரோனா ஹாஸ்பிட்டல்ல 7 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த சூட்டுக்குள்ள நின்று அந்த அந்த சரீரத்துல அந்த உடையை மாற்றிட்டு அவங்க வந்து பணி செய்வாங்க. டாக்டர்கள் நாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த டாக்டர்ல ஒருவருக்கு எப்படியே தொற்று ஏற்பட்டுடுச்சு, அவர் ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் மறித்து போனார். அவர் இருக்கிற காசு செல்வத்திற்கு அவர் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் வீட்டிலே இருக்கலாம். ஆனால் அவரை அவர் மறித்த பிறகு அவர் புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் மனுஷனுடைய தன்மை. தனக்குன்னு வந்துட்டா ஒரு மனுஷன் எதை வேணாலும் செய்வான். அமே ஹல்லேலூயா. ஆகவே மனுஷனை நம்பி நன்மை செய்யக்கூடாது. Should not do goodness to get the appreciation of others. மற்றவர்கள் என்னை பார்த்து நல்லவன் சொல்லணும் அதனால நான் நன்மை செய்கிறேன் கிடையாது. ஒரு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் 10 பேர் நம்மள நன்மை நல்லவங்கன்னு சொல்றாங்கன்னா 5 பேர் மோசமானவன் சொல்றதுக்கு ரெடியாவே இருப்பாங்க. ஆகவே நன்மை செய்யும் போது மனுஷனுடைய அப்ரிசியேஷனை எதிர்பார்க்க கூடாது. மனுஷர்கள் தோல் தட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நான் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா என் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்லவனா இருக்கிறது மனுஷனுக்காக அல்ல, நான் நல்லவனா இருக்கிறது என்னை உண்டாக்கின தேவன் நல்லவனா இருக்கிறது போல நானும் நல்லவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என் இருதயத்தினுடைய எண்ணங்களை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா, என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா, நான் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நன்மை செய்து தீமையை அனுபவிச்சு சோர்ந்து போய் இப்பெல்லாம் எதையுமே நான் கண்டுகிறதே இல்லைன்னு இருக்கீங்களா, அதுதான் தப்பு. தப்பு சாகுற வரைக்கும் நன்மை செய்யுங்க. உங்க முகத்துல காவி துப்பட்டும், நல்லவங்க மாதிரி ஆக்ஷன் போட்டு பழைய விரிச்சு வச்சுட்டு உள்ள எப்ப வருவாங்கன்னு காத்துட்டு இருந்துட்டு நான் சுருட்டி மடக்கி கையில கொடுத்துட்டு போயிடுறாங்களா, கவலைப்படாதுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யாரோ அப்படியே இருங்க, அப்பதான் உங்க இருதயத்தை ஆண்டவர் வேண்டுதல்களை கேட்க முடியும். ஹல்லேலூயா. Be as you are. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. யாருக்காகவும் நான் ரொம்ப பட்டுட்டேன் அதனால நான் இப்படி மாறிட்டேன் அப்படி சொல்லாரு. நான் என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்த்துருக்கிறேன். இந்த 11-12 வருஷங்களுக்கு மேலாய் தனி ஊழியத்துல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி 6-7 வருஷங்கள் ஊழியத்துல இருந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே சபைக்குள்ள வளர்ந்துருக்கேன். நான் பார்த்துருக்க ஒரு காரியம், நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி நிற்பார்கள். நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிற இடத்துலதான் தீமை சுருண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால நம்ம கேரக்டரை நம்ம மாத்திர கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுல நினைச்சிருக்கும் போது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற தேவன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் செய்வான். சங்கீதக்காரனாகிய தாவீது 9:10 ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ
நன்மை செய்கிறதா என் குணம், கொடுத்து கொடுத்து என் கை சிவந்த கை, இப்ப வந்து கொடுக்காம என்னால இருக்க முடியாது அப்படி, அதுக்காக இல்ல. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு இதை நான் வந்து நன்மை செய்வதில் மாத்திரம் இல்ல, குட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் யுவர் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ். உங்களில் சில பேருக்கு அடுத்தவங்களுக்குமே நன்மை, கடந்த நாள் ஒரு 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 விளம்பரம் பார்த்துட்டு இருந்தேன், நியூஸ் பார்த்துட்டு போது விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விளம்பரம் ஒரு பாட்டி வந்து ஒரு வீட்டினுடைய வாசலில் உட்காந்துருக்கு, ஒரு தம்பி அந்த ஓரமான ஒரு வாலிப தம்பி சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான், ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டுக்கு விளம்பரம். அப்போ அந்த பாட்டி கேட்குது, தம்பி என் கோல் தடி அங்கே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுது. இவன் சரி பாட்டி அப்படின்ட்டு சாப்பிட்டேருமா எடுத்து கொடுக்கல. இந்த அம்மா உடனே எந்திரிச்சு போய் தடி எடுக்க போகிற நேரம் மேலே வந்து அந்த ஸ்லாப் கலண்டு அப்படியே வந்து விழுகுது. உடனே இந்த அம்மா அந்த தம்பியை பார்த்து சொல்கிறான், எனக்கு எடுத்து கொடுத்ததுக்காக நன்றி தம்பி அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் நன்றி அம்மா அப்படின்னு நான் சொல்லுவான். இந்த விளம்பரம் ரொம்ப நுணுக்கமாக எடுத்துட்டாங்க பார்த்தீங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுனால தான் நம்ம நல்லவங்கன்னு இல்லை, ஏதாவது செய்யாமல் இருக்கிற இடத்துல கூட நம்ம நல்லவர்களாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு கிருத்திரும வேலையை செய்யாமல் நம்ம இருந்தாலே அது ஒரு நன்மை தான். அல்லேலூயா. ஒரு பல அடிக்கடி தமிழ் நம்முடைய ஒரு வார்த்தை சொல்லுவோம், நல்லது செய்யலைன்னாலும் என்ன செய்யாத, தீயதை செய்யாமலாவது இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அதே போல உங்களுக்கு கர்த்தர் என்ன நற்கிரியைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த நற்கிரியைகளை செய்ய நாடுங்கள். உங்களுக்கு கொடுக்கிற இருதயம் இல்லையா, ஆனா அடுத்தவர்களுக்கு வார்த்தையினால நான் நல்ல காரியத்தை அவங்களை பேசி உற்சாகப்படுத்திருக்கேன். கர்த்தரை நம்பி அதை செய்யுங்க, எதையாவது ஒன்ன செஞ்சு உங்க நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க. ஹலேலூயா. உங்களுக்கு நீங்களே பிரயோஜனமா இருந்தா கர்த்தர் உங்க இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்ற முடியாது. சில பேருக்கு செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு வழி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு தானே, இதுங்களுக்கு ஒரு வழி தான் இவங்களுக்கு ஒரு வழி. அப்ப பாருங்க, தனக்கு இஷ்டமான வழி இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன், அடுத்தவங்களுக்கு யூஸாகவே இருக்க மாட்டாங்க. தான் உடம்பை வளர்த்து விடுவாங்க, தான் வைத்த நிரப்பி விடுவாங்க, தங்களுக்குள்ள சரௌண்டிங்ஸை பார்த்து விடுவாங்க. நீ செத்தா கூட நாலு பேர் உன்னை தூக்க வரணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அழிந்து போகிற உலக பொருட்களா உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அழிந்து போகிற உலக காரியங்கள் கொஞ்ச நாள் இருக்க போறோம், நம்முடைய நற்கிரியைகளை காண்பித்து கர்த்தரை நம்பி நம்ம நற்கிரியைகளை செய்யணும். மனுஷனை நம்பி நான் அதை செஞ்சிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கேன் அதனால என் பிள்ளை கல்யாணத்துக்கு நிறைய பேர் செய்வாங்க. நோ, அப்படி இல்லை, நான் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறேன், பிரதிபலம் பாராத நன்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதான் இங்க சங்கீதக்காரன் சொன்ன நம்ம வாசிச்சோம், கத்தாவே கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனை நம்ப கூடாது, கர்த்தர மாத்திரம் நம்பணும், அவர் தான் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட்ல போவோம், நேரம் போயிடுச்சு. இரண்டாவது பாயிண்ட்ல போவோம். இரண்டாவது என்ன நான் செய்யணும், கர்த்தர் என் இருதயத்தினுடைய என் காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 37 அந்த வசந்த இரண்டாம் பகுதியை பார்க்கிறோம். தேசத்தில் குடிந்து சத்தியத்தை மேய்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் என்ன, 100% ஸ்ட்ராங் இன் இஸ் வேர்ட், அவனுடைய வார்த்தைக்குள் நிலைத்திருப்பது. இந்த வசனத்துல ஒரு பெரிய அற்புதமான காரியம் இருக்கு, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு சொன்னா. வேதத்தினுடைய ஒரு கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாமின் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்தார். ஆதாமின் ஏவாளும் பாவம் செய்த போது ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார், பண்படுத்தி அந்த பூமியை நீ கல்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியும். அப்படி இருக்கிற அந்த தேசத்துக்குள்ள பாவம் பெருகின போது கர்த்தர் பூமியை அழிக்கிறான். அழித்து நோவாவுடைய சந்ததிக்கென்று கர்த்தர் ஒரு பூமியை கொடுக்கிறார், அவர்களுக்கு ஒரு புதிய பூமியை உண்டாக்கி கொடுக்கிறார். புதிய பூமினா ஜலத்தினால் அழிக்கப்பட்ட பூமி தான், தண்ணீர் வற்ற செய்து அவர்களை பெரிய செய்கிறார். திரும்ப ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், ஆண்டவர் ஜனங்களை சிதற பண்ணுகிறார். தனக்கென்று 11 ஒரு சந்ததியை தேர்ந்தெடுத்து அந்த சந்ததிக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, ஐ வில் கிவ் யூ எ லேண்ட்,
நான் உனக்கு ஒரு இடத்தை தருவேன், ஒரு தேசத்தை தருவேன்னு சொல்றாரு. அங்கிருந்து அந்த அந்த ஜனங்கள் அப்படியே அந்த தேசத்துக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் வருகிறாரு. தேவன் சொன்ன கானான் எதற்கு ஒப்பனையா இருக்குன்னா, ஆதாமின் ஏவாளிருந்து ஏதேன் தோட்டம், இப்பொழுது அந்த கானான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் இஸ்ரலைட்ஸ், பாபிலோன்ல இருந்த சந்ததியை கத்த தனது தேசமான கானான்ல கொண்டு போய் சேர்த்து அவளை அங்க வைத்து ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு புதிய பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு எது காணான்னா, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய வீடாகிய சபை தான் என்னது காணான், அதுதான் நம்முடைய தேசம். ஹல்லேலூயா. அங்கிருந்து நமக்கு ஒரு பரம தேசம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பரம காணான். ஹல்லேலூயா. ஏதே தோட்டமாகிய காணான், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணான், புதிய பாட்டினுடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்யப்பட்ட விசுவாசிகளுக்கு சபையாகிய காணான், அங்கிருந்து கத்தர் நித்திய தேசமாகிய காணானுக்கு நம்மை கொண்டு போகிறதா வேதத்தினுடைய சாராம்சம். அல்லேலூயா. அதான் இங்க சொல்றான் தாவீது, தேசத்தில் குடியிருந்து அப்படின்னு சொன்னா கத்தர் கொடுத்த சபையில் குடியிருந்து. நான் ஏன் கத்தர் கொடுத்த சபையில நம்ம குடியிருக்கணும், குடியிருக்கிறது வேற போயிட்டு வர்றது வேற. பாருங்க, நோவா பேழைக்குள்ள இருந்த போது ஜனம் வற்றிடுச்சான் முதல்ல பாக்குறதுக்கு மேல உள்ள படகணியை திறந்து, ஒரு ஜன்னல் தான் பேழையில இருந்துச்சு, அதை திறந்து காகத்தை எடுத்து வெளியில விடணும். வசனம் சொல்றது காகம் போக்கும் வரத்துமா இருந்துச்சு. It didn't symbolize any meaning which are appearing outside of the ark. அந்த நோவாவின் பேழைக்குள் என்ன, பேழைக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை காண்பதற்கு நோவாவால் முடியாது. கவனிங்க நல்லா, அதை பார்க்கறதுக்கு தான் அந்த காகத்தை அனுப்புறோம். அது போயிட்டு போயிட்டு வருது, என்ன நடக்குதுன்னு அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இங்க கர்த்தருடைய தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வீட்டுல, கர்த்தர் உங்களை வச்சிருக்க வீட்டுல சபையா நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஏன் நான் சபையில இருக்க வேண்டும்? யாத்திரான வம்சகம் 25:8 நான் ஏன் சபைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன். வாசிங்க, யாத்திரான 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக சபையை உருவாக்க சொன்னார்? உடன்படிக்கை ஆசிரிப்பு கூடாரத்தை ஏன் ஆண்டவர் உருவாக்க சொன்னார்? தேவாலயத்தை ஏன் கட்டுகிறதற்கான ஒரு எண்ணத்தை கொடுத்தார்? இன்றைக்கும் சபைகளை ஆண்டவர் ஏன் உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா, அவர் அங்கே உலாவுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவாலயத்துல யார் உலாவுகிறது? தேவன் அசைவாடுகிறார். விக்கிரகங்கள் எங்கெல்லாம் இல்லையோ, தேவனுடைய பெயர்களை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அங்க எல்லாம் அவர் வாசம் பண்ணுகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல நம்மளும் வாசம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் நான் தேவாலயத்துக்குள் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:6 வாசிங்க. சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். சில பேரு சபைக்குள்ள நிலைத்திருக்க மாட்டாங்க. மாசம் ஒரு சபை, வருஷம் ஒரு சபை, பைனாக்குளர் வச்சு சபையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சபை அதுவல்ல, வீடு அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்கு போறது இல்லை. ஆனா சபைன்னு வரும்போது the people are expecting the church should be perfect, but they won't be perfect. அவர்கள் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, ஆனா சபை ஒழுங்கா இருக்கும். சபைன்னா என்ன? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ற இடம் தான். ஒழுங்கத்தவர்கள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தமாக்கி அவருடைய வீட்டுக்குள்ள, அவருடைய தேசத்துக்குள்ள நம்ம வைக்கிறோம். அப்ப ஒருவர் ஒரு அப்பாவுடைய பங்கை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் அழுக்கு சட்டையோட வெளியே வந்தவனா இருப்பான். ஒருத்தவன் உள்ளவே இருப்பான், ஆனா அவன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான், ஆனா உள்ள கிரியெல்லாம் வெளியில வெள்ள அடிக்கப்பட்ட கலரை போல இருப்பான். ஒருவரை ஒருவர் நம்ம தாங்குகிறோம், ஒருவரை ஒருவர் ஏந்தி ஒருவர் தட்டி கொடுத்து போறோம். கர்த்தருடைய வீட்டுல நிலைத்திராதவன் தன் வாழ்க்கையில எங்கேயுமே நிலைத்திருக்க மாட்டான்.
நான் பார்த்துருக்கேன். சர்ச்சை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப சர்ச்சுக்குள்ள வந்தாலுமே அவனால சர்ச்சுக்குள்ள இருக்கவே முடியாது. ஒருக்கா நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான், வெளியில போய் பண்டிகை போடுற பகுனெல்லாம் சுத்தி பார்த்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தாலுமே அவன் வந்து ஒழுங்காவே இருக்க மாட்டான். நம்ம ஜாக்கிரதையா இதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த வசனத்திலே கர்த்தருடைய வீட்டுல நிலைத்திருக்காதவனுடைய இருதயங்களை நான் இருதயத்துக்குள் இருக்கிற எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்ற முடியாது. யோவான் 5:38-39 வாசிங்க. யோவான் 5:38-39 வசனத்தை வாசிங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால், அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால், அவருடைய வசனம் உங்களை இது தரித்திருக்கிறது. தேவனுடைய வீட்டுக்குள்ள ஏன் நம்ம இருக்கோம்னா அங்க மேய்ச்சல் இருக்கு. நம்ம தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் என்னை அனுப்பினவர், என்னை கொண்டு வந்தவர் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா. நல்ல ஒரு ரிலேஷன் பார்ப்போம். சில பேர் சர்ச்சுக்குள்ள வரும்போது பதவி தருவாங்களா, எனக்கு மூப்பர் பதவி தருவாங்களா, எனக்கு பாடகர் பாடகர் கொயர்ல நிறுத்துவாங்களா, மியூசிக் கொடுப்பாங்களா, நல்ல சபை சபையில நல்ல இந்த சபைக்கு போறோம்னு சொல்றது சில பேருக்கு பெருமை. பாருங்க எப்படி இதற்காக சபைக்கு வர்றாங்க. சபை எதுக்குன்னா சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதக்காரன் இந்த தாவீது சொல்கிறான் 23 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்ன பண்றோம் கொண்டு போய் விடுகிறார், வாயில் எடுத்து ஊற்றுகிறார்ன்னு சொல்ல கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. சபை புல் மேய்ந்து கொள்ளுகிற இடம். அங்க வந்து புல்ல மேய்ந்து கொள்ளணுமே தவிர அங்க வேற எதையும் வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. சில சபைகள்ல ஜாதி, சில சபைகள்ல பிரிவினைகள், சில சபைகள்ல தன்னை ஃபோக்கஸ் பண்ற காரியங்கள் அப்படி அதற்காக அல்ல. கர்த்தருடைய வீடு சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறதுக்கான இடம். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசப்படி விசுவாசியாதபடினா அவருடைய வசனத்தை நீங்கள் அவருடைய வசனத்தில் வசனம் உங்களில் தரித்திருக்கிறது இல்லை. 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சபை எதுக்குன்னா உள்ள வந்து உட்கார்ந்து வேற ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு அல்ல. சில பேர் சொல்லுவான் நான் இதுக்குதான் சபைக்கு வர்றதில்லை, அதுக்குதான் சபைக்கு வர்றதில்லை. இவன் என்ன பர்ஃபெக்ட் மாதிரி மகான் மாதிரி. சபை அப்படின்றது தேவனுடைய வார்த்தையை மேய மேய நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மெடிந்து போன ஆடும் எப்ப புஷ்டி ஆகும் அப்படின்னா அதுக்கு கொடுமையான உணவு கிடைக்கும் போதுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாங்க. அப்ப பாருங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. பாருங்க இங்க 37 பார்த்தோம் சங்கீதத்துல, நீ அவருடைய தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன பண்ணு மேய்ந்து கொள்ளு. அப்பதான் உன் இருதயத்தை வசனம் எங்க இருக்கோ அங்கதான் கர்த்தர் இருதயத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுவார், காரியங்களை வாய்க்கு பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க கொடுத்தா சபைக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு வச்சுடுங்க, சபை கட்டப்படுறது கொடுக்குறீங்க, தசமாகம் கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, சபையில என்னன்னாலும் முதல்ல கொடுக்குறீங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார், கொடுக்காதவனுக்கு கர்த்தர் ஒண்ணுமே கொடுக்க முடியாது. நீங்க ஒருவேளை சொன்னாலும் உங்க தாட் பாஸ்டர் ஆண்டவர் அப்படின்னு இல்லை, கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் அவர் கொடுப்பார், கொடுத்தாலும் கொடுக்கலன்னா ஆக்சிஜன் கொடுக்குறாரு, கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் நமக்கு டெய்லி ரேஷன் அரிசியாவது கொடுக்குறாரு, கொடுத்தாலும் நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் மழை வரிசை வந்து நம்ம வீட்லையும் பெய்யதான் செய்யுது, நம்ம வீட்டை சுத்திக்கிற மரமும் விளையதான் செய்யுது, எல்லாமே கொடுப்பார். நான் சொல்றது அந்த கொடுக்கறது இல்லை, கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதை கொடுக்கறவனுக்கு தான் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க கொடுக்கிறதுனால சபைக்குள்ள வந்தாலும் எனக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் செய்யறதுனால பாஸ்டர் என்ன எப்பவும் பிரைஸ் பண்ணணும், என்ன இது பண்ணணும், அவர் எங்க வீட்டுல வந்து அவர் பாஸ்டிங் நாளா இருந்தாலும் எங்க வீட்டுல வந்து அவர் சாப்பிடணும். அப்ப உங்க கண்ட்ரோல்ல சபையை கொண்டு வர நினைக்கக்கூடாது. சபை எப்பவுமே அது அதனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அது பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அல்லேலூயா. நம்ம தான் பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு மாறணும். சபைக்குள்ள சில பேர் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சபையை தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் நினைப்பாங்க, அது அசுத்தாவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சபையுடைய பரிசுத்தாவியுடைய கண்ட்ரோலுக்கு என்ன நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு கொலோசியர் எழுதின நிருபத்தின் நேரம் நம்ம வருவோம். கொலோசியர் 1:17 கொஞ்சம் வசனம் இன்னைக்கு நான் வாசிக்கிறேன், அதை நீங்க நல்லா கவனமா கவனிங்க. கொலோசியின் புஸ்தகம் 1:17
பதினேழாம் வசனத்துல அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, நிலை நிற்கிறது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுத்தி. சில பேர் வேற சபையில உள்ளவங்க வேண்டவன்னு சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை ஆகவே நான் வேற சபைக்கு போனேன். எந்த சபைக்கு போனாலும் எந்த பாஸ்டரை பார்த்தாலும் அவருக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்குதான் செய்யும். அவர்களும் மனிதர்கள் தானே, கர்த்தரை அவர்களையும் பரிபூர்ணப்படுத்திட்டு இருக்கார். இங்க நம்ம சபைக்கு தலை யாரு? அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்க வீட்டுல உங்க அப்பா கொஞ்சம் கோபக்காரரு, உங்க அப்பா கம்பெடுத்த கண்ணா பின்னா அடிச்சிருவாரு, உங்க அப்பா உங்களுக்கு விருப்பமான காரியத்தெல்லாம் உடனே வாங்கி கொடுக்குறாரு இல்லை அப்படின்றதுனால நம்ம வீட்டை மாத்தி பக்கத்து வீட்டு அப்பா நல்லா அவங்க வீட்டுல செய்யறாருன்றதுனால நம்ம போறது கிடையாது. நம்முடைய ஆபீஸ்ல நம்முடைய எம்டி சரியில்லை, ஒழுங்கா சம்பளம் போட மாட்டேங்கிறாரு, ஏசுறாரு, நேரத்துக்கு வரலன்னு திட்டுறாரு, அப்படின்றதுனால நம்ம கம்பெனியை மாத்துறது கிடையாது. சபை மாத்திரம் அநேகருக்கு இன்னைக்கு என்னன்னா தலை, சபையுடைய தலை வந்து போதகர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, கிறிஸ்து, அவருக்கு கீழாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்றது அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அது மாத்திரம் இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்த எழுந்த முதற் பேருமானவர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவரே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவரே எங்க வருதோ அங்க தஸ் நோ பிரையாரிட்டிஸ் ஃபார் அதர்ஸ். அவர் தான் அமே. ஹல்லேலூயா. ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள்வதற்காக சபைக்கு வர்றோம். மூணாம் அதிகாரம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் 16-17 வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் நாடி. ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா பார்க்கும்போது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், வசனம் வந்து எதற்காக மைண்ட்ல வரணும் அப்படின்னு சொன்னா டயலாக் கோத்து சொல்றதுக்கு இல்ல, சகல ஞானத்தோடும். ஹல்லேலூயா. பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக, ஃபுல்ஃபில்மெண்ட் வேர்ட் ஆஃப் காட். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு, புத்தி சொல்லி அப்படின்னு சொல்லி முடியல, புத்தி சொல்லி கொண்டே கண்டினியூஸ் டென்ஸ், புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவது, கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஏன்னா அங்க அவன் தங்கி இருந்து கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது ஒரே ஒரு அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு சொன்னா தேவனுடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும், நாம் வெல்லப்படணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்ப்போம், இந்த வாக்குத்த வசனத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு மூன்றாவது நான் என்ன செய்யணும்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. வாசிங்கமா 37 அதிகாரத்தினுடைய அடுத்த வசனம், 4 வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. மனதோட பாசம் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. ஆமென். ஹல்லேலூயா. 100% worryless in God's presence. மூணாவது, 100%. முதலாவது சொன்னேன், 100% அவர் தெய்வத்துவத்தின் மேல் நம்பிக்கை, அவரின் தெய்வம், அவரை நம்பி நான் செய்யறேன். இரண்டாவது, 100% தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறதுக்காக நான் சபையில இருக்கிறேன். மூன்றாவது, 100% புரியலஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்துல நான் எப்படி இருக்கேன்னு சொன்னா மன மகிழ்ச்சியா இருக்கேன். டிலைட் இன் யோர் செல்ஃப் இன் தி லார்ட், டிலைட் யோர் செல்ஃப், காட் வில் டிலைட் யூ இன் ஹிஸ் பிரசன்ஸ் அப்படின்னு இல்ல, டிலைட் யோர் செல்ஃப் இன் தி லார்ட். நான் என்னை மனமகிழ்ச்சியாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்து கொள்ள வேண்டியதும், அவர் என்னை மனமகிழ்ச்சியாய் பார்த்து கொள்ள வேண்டியதும், வலது கையும் இடது கையும் மாறும். இந்த ரெண்டு கையுமே இருக்கணும், வலது கை தன்னுடைய வேலையை செய்வது, இடது கை தன்னுடைய வேலையை செய்வது, இரண்டு கையுமே ரொம்ப முக்கியமானது. வலது கண் ரொம்ப முக்கியம், ஒரு கண்ணு இருக்கும், ஒரு கண்ணை கலட்டி வீட்டுல வச்சுட்டு
ஒரு கண் சரியா ஒர்க் ஆகாத காலத்துல மாட்டிக்கலாம் நம்ம நினைக்க முடியாது. ஒரே மூக்கு தான் ரெண்டு ஓட்டையும் ஆண்டவர் காரணத்தோட தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒரே வாய் தான், வாயில மேல ஒரு வருஷம் கீழே ஒரு வருஷம் பண்ணி வச்சுட்டு மேல மாத்திரம் வச்சிருந்தா போதுமே, கீழே எதுக்கு வச்சாரு நம்ம கேட்க முடியாது. அப்ப ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கிறதும், அவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறதும், அவர் நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதும் ஒரு காயினுடைய ரெண்டு பகுதி. கர்த்தர் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாரு, ஆனா நான் சந்தோஷமாவே இல்லைன்னா அவர் என்ன செய்வாரு? ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நான் சந்தோஷப்படுற காரியத்தை மாத்திரம் தான் அவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அது இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் உண்மையானவைகள் கிடையாது. வேதம் அப்படிப்பட்ட அப்படி சொல்லவில்லை. இயேசு சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதே இயேசு சொல்கிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையுமே பேலன்ஸ் பண்ணுகிறார். அவர் இந்த கையையும் பேலன்ஸ் பண்ணுகிறார். இரண்டு கை தட்டினாதான் ஓசையே வரும், அப்படிதானே? அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரும். வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிற நமக்கும் சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனா டினைட் யுவர் செல்ஃப் இன் தி லார்ட். தாவீதை குறிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக தான், கர்த்தருடைய அழைப்பின் நிமித்தம் தான் அவன் அநேக பாடுகளை பட்டான். ஆனா வசனம் சொல்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தினான். பக்கத்து ஊருக்காரன் தாவீதை வந்து அடிக்கல. யாரும் அவனுக்கு தெரியாத ஆட்கள் தாவீதை கல்லெறிய கல்லெடுக்கல. கூட இருந்தவங்க, இந்த கூட இருந்தவங்களாம் யார் தெரியுமா? ஒண்ணுக்கு உதவாதவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன் இவன் தான். இன்னைக்கு கொஞ்சம் எழுப்பிட்டான், இன்னைக்கு நிக்கிறதுக்கு பலன் வந்துருச்சு. அதனால என்ன பண்றான்? தாவீதுக்கு விரோதமாய் ஆட்களை கூட்டான். வாங்க எல்லாரும் தாவீதை என்ன பண்ணுவோம்? கல்லறிவோம். ஆனா வசனம் சொல்றது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை சிட்டப்படுத்தினான். ஒருவேளை இப்படி தாவீது செஞ்சிருக்கலாம், ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி அன்னையோட எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு, இப்படி பண்ணிட்டீங்களேடா, என் மனைவி பிள்ளைகளை சேர்த்தான் தூக்கிட்டு போனான், நான் என்ன செய்யறது? ஆனா என்ன, நீங்க கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இனி உங்களுக்கு தலைவன் நான் இருக்க முடியாது. எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு தாவீது அவனுடைய அப்பா வீட்டுக்கு திரும்ப ஆடு மேய்க்க போகல. அல்லது அந்த அவனோடு கொடுத்த இருந்தவங்களை எல்லாரையும் மாத்திட்டு புதுசா ஒரு ஆளுகளை உருவாக்கல. ஆமேன். பாருங்க, மோசே அவன் வாழ்ந்த நாளெல்லாம் அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் அவன் பிச்சு எடுத்துக்கிட்டேதான் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நீ இன்னைக்கு சொல்லு, அத்தனை பேரையும் அழிச்சுட்டு உனக்கு ஒரு புதிய சந்ததியை எடுப்புறேன். நம்மளா இருந்தா அவ்வளவு டார்ச்சர் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நஞ்ச டார்ச்சர்லாம் கிடையாது, பயங்கர டார்ச்சர். நம்மளா இருந்தா ஓகே ஆண்டவரே அதை செய்யும் முதல்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா மோசை என்ன தெரியுமா செஞ்சான்? அவர்கள் ஒரு ஒன்று நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதலாவது என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணும்? கிரிக்கு போடும். ஹலெலூயா, ஹலெலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாவது. சோர்வுகளை கண்டு உங்க சந்தோஷத்தை இழந்து போயிருந்தது. மனிதர்கள் எழுப்பி நிற்கும் போது உங்க சந்தோஷத்தை இழந்து போயிருந்தது. நடுங்கதான் செய்யும், கால்கள் தடுமாறதான் செய்யும், சோர்வுகள் வரதான் செய்யும், ஐயோடு தோணதான் செய்யும். ஆனால் நான் இந்த வசனம் சொல்ற கர்த்தர் சொல்கிற, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. சங்கீதம் 16 சங்கீதத்தில் நேராவாங்க. நிறைய வசனங்களை சங்கீதத்திலிருந்தும் காண்பிக்கிறேன். 16 வசனம், 8-9 வசனத்தை வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். 16 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப இங்க சங்கீதக்காரன் எழுதுறான், தாவீது எழுதுறான், சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் he is standing always. நான் எப்பொழுதுமே அவரை என் கூடவே வச்சிருக்கேன். அவர் என் வலது பக்கத்துல இருக்கிறபடினா, he is in the right hand side, என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது வந்து வெறும் வார்த்தை இல்ல. நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் தெரியுமா? அழுதுகிட்டே சொல்லுவோம். ஆனா அந்த வார்த்தையுடைய முழுமை, இந்த வார்த்தையுடைய அவுட்புட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 9 ஆகையால் என் இருதயம் பூரிக்கும் சொல்லல, பூரித்தது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் நினைக்கிறான கர்த்தரை எப்பொழுதும்? In my ups and in my downs, in my sorrows and in my happiness, in all situations God is with me. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், ஹல்லேலூயா, என் தோல்விகள் என் வெற்றி, என் விழுகைகள் என் நிற்கிற இடம், எல்லா இடங்களும்
காரியங்களிலும் கவனிங்க நான் ஆண்டவரை வச்சிருக்கேன் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அடுத்தது தர வேண்டியது. ஆகையால் என் இருதயம் பூரித்திருக்கு. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபாதர் பெர்க்மேன் சொல்லி பாடல நம்ம எல்லாருக்குமே அத்தி மரம் தொழில் விழாமல் போனாலும் தீக்கதரிசி புஸ்தகத்தில் இருக்கு. அந்த புஸ்தகத்தினுடைய வசனங்கள் நமக்குலாம் சோகப்படலாம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அந்த புஸ்தகத்துடைய அந்த வசனத்துக்கு கீழே நெகிதோத் என்னும் வாக்கியத்தினால் வாசிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேலட் சாங். அது சோகப்பாட்டு கிடையாது, சந்தோஷமான பாட்டு. அத்திமரம் துளிர் விடாமல் போனால் ஆட்டு மந்தை முதலிட்டு போன அந்த வசனம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. கடைசி வசனத்தை வாசிங்க. இது நெகிதோத் என்னும் வாக்கியத்தில் வாசிங்க. நெகிதோத் என்னும் வாக்கியம் அப்படின்னு சொன்னா பேலட் சாங், ஃபாஸ்டா அடிச்சு ஆடி பாடி கர்த்தரை ஆராதிக்கிற பாடல். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆகியால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழி கூர்ந்தது, என் மாம்சமும் என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சோர்வுகளை கண்டு உடனே சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்தை அழுகையின் இடமாக மாற்றுகிறாருங்க. அழுகை ஆனால் அழுகை அவர் என்னவா மாற்றுகிறார், மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்கடிப்பு. ஹல்லேலூயா. ரெண்டு குறைந்தின் புஸ்தகம் 12:10 அழகாய் பவுல் சொல்கிறார் பாருங்க. ரெண்டு குறைந்தின் புஸ்தகம் 12:10 வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனுமாய் இருக்கிறேன். ஆகையால் நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா நமக்கு சில இடத்துல புரிய மாட்டேங்குது. அப்படிதானே பவுல் அழகா சொல்ல, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கேன். ஒண்ணு பலமுள்ளவனாரு இல்லைன்னா அது பலகீனம் உள்ளவனாரு. ஆனா பவுல் சொல்ல, நான் பலகீனம், இன் மை வீக்னஸ் ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ரெங்தன் பர்சன் ஆர் எல்ஸ் ஐ அம் லிவிங் லைக் எ ஸ்ட்ரெங்தன் பர்சன். நான் பலகீனமானவன் தான், நான் சோர்ந்து போக கூடியவன் தான், ஆனா அதற்கு நடுவிலையும் நான் பலமா இருக்கிறேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் பலமா இருக்கிறேன், என் கடன் பிரச்சனைகளை பார்க்கும் போது நான் சோர்ந்து இருக்கிறது உண்மைதான், அசைக்கப்பட்டு போவதில்லை. மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கும் போது நான் சோர்ந்து போகிறேன், பலவீனமாக அடைகிறேன். ஆனா அடுத்தது சொல்லணும், பலமுள்ளவனுமாய் இருக்கிறேன். தொடர்ந்து அவள் சொல்லுகிறார், ஆகியால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன் தி மிஸ்ட் ஆஃப் ஆல் தி பெர்சிகியூஷன் ஸ்ட்ரகிள்ஸ் ப்ரெஜுடிஸ் இன் மிஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் ஐம் டிலைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தில் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்பவும் சாம்பலை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, சிங்காரம் உள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். சோத்திரம் சோத்திரம். வசனங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க பழகுங்க. அதான் பவுல் சொல்ற, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும், உலகத்துல எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு பாத்திரம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. 24 hours நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நபர் யாருமே கிடையாது. கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும்போது we have a privilege to delight in that, in God. Always use that privilege. Amen. Hallelujah. அப்படி ஒரு பெரிய சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை எடுத்து பயன்படுத்துங்க. போட்டு நேற்றுக்கு நடந்த காரியங்கள் நேற்றைக்கு போட்டு கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். அப்படி நினைக்கிறவன் தான் வெற்றி பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். Hallelujah. Hallelujah. என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படி நினைக்கணும். தகப்பன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருதயம் முழுவதும் கசப்பும், இருதயம் முழுவதும் தேவையில்லாத எண்ணமும் பொல்லாத குணமும் இருந்தா பிரயோஜனம் இல்லை. வெளியில போனது உண்மைதான், ஆனா நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்புவேன். நினைக்கிறவன் தான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரிட்டிக்கல் மைண்டு உள்ளவன் வாழ்க்கையில படைக்கவே முடியாது. தந்திரம் உள்ளவன், ஏசாவை போல தந்திரம் உள்ளவனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்க்கணும். கத்தருக்குள்ள கத்தெடுத்தல் மனமகிழ்ச்சி ஆயிரு. அப்படி மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. சோத்திரம். மனமகிழ்ச்சியா இருக்கிறவருக்கு தான் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கத்தர் அருள் செய்ய முடியும். நான் சொல்லியிருக்கேன் இந்த வாரத்துல பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன்,
கம்யூனி சர்வீஸ்லாம் ஆசை ஒரு மற்றவன் இருந்த இருதயத்துல டிசையர் இருக்குன்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் நெகட்டிவா எப்ப பார்த்தாலும் பேச மாட்டான், சந்தோஷமா இருப்பான். சில பேர் மூஞ்சி 6 மணி மாதிரி இழுத்து வச்சுட்டே இருப்பாங்க, ஏன்னா அவன் இருதயத்துல ஒண்ணுமே இல்லை, துக்கம் மாத்திரம்தான் இருக்கு. அவங்க வாழ்க்கை கொடுத்த டிசையர் இல்ல, கத்தர் கொடுத்திருக்கிறவளுக்காய் நன்றி செலுத்துகிற இருதயம் இல்ல, முறுமுறுக்கிற இருதயம். அதனால முகம் ஒரு போல இருக்கு, யார்ட்டையும் பேச பிடிக்கல, யார்ட்டையும் சந்தோஷமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுவாங்க வீட்டிலேயே சந்தோஷமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, மனசுக்குள்ள ஆசை இல்ல, கத்தர் செய்தவைகளுக்காய் நன்றி செலுத்துகிற இருதயம் இல்ல, கத்தர் கொடுத்திருக்கிறவைகளை குறித்து பெருமை பாராட்ட முடியவில்லை. அப்படி பெருமை பாராட்டாத வர கத்தர் உனக்கு கொடுக்கவும் முடியாது. கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாது, அவன் இருதய ஆசைகள் எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். அடுத்த வசனம் பாருங்க, நான் முடிக்கிறேன். 5வது வசனம், ஒளி வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அமேன். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை. இரண்டுத்தையும் நான் தனித்தனியா பிரிச்சிருக்கேன். 4வதாக, கமிட் யுவர் வேஸ் டு லார்ட், உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி. அமேன். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வழியை கத்தர்கிட்ட ஒப்புவீங்க. அமேன். 100% his will. 4வதாக 100% his will. நான் ஒரு பிளான் எல்லாம் போட்டுட்டேன், எல்லாத்தையும் போட்டு யார் கையில கொண்டு கொடுத்துறேன், ஆண்டவர் கையில. ஏன் சில பேர் சொல்லுவாங்க, அப்ப என்ன ஆசையே படக்கூடாதா, நான் எதுவுமே பிளான் பண்ணக்கூடாதா, எல்லாம் அவர் தான் பண்ணணுமா? நான் கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்க எதிர்காலம் உயர்ந்ததா இருக்கணுமா, உங்க எதிர்காலம் அழகா அசைக்க முடியாததா இருக்கணுமா, உங்க எதிர்காலம் சூப்பரா ஆடம்பரமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கணுமா? அவர் கையில நம்ம பிளான கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மைண்டு மூளை இவ்வளவுதான், இந்த மூளை எவ்வளத்த பெருசா நினைச்சணும். நம்ம ஆசைப்பா படுறோம், நம்ம ஆசையை தான் அவர் நிறைவேற்றுகிறார், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய ஆசை சரியானதா இருந்துச்சுன்னா அதை அவர் நிறைவேற்றுவார். ஆனா அவர் நிறைவேற்றும் போது எப்படி நிறைவேற்றுகிறாராம், அவர் நினைக்கிறது போல நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அது ஏன் நினைவுகளை பார்க்கலாம் உயர்ந்ததா இருக்கிறதுனாலதான். ஏசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது, அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல அவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது சொல்றாரு, பரமண்டத்துல இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவனா. இப்படி அவர் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, என் திட்டங்களையும் ஆசைகளையும் எல்லாம் பரமண்டத்துல பிதாவே நிறைவேற்றம் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, அப்படி சொல்லி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நமக்குள்ள விருப்பங்களை அவர் தான் உண்டாக்குகிறார். கவனிங்க, அவர் தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களுக்கு எல்லாம் காரணம். அவர் என் இருதயத்துக்குள்ள விருப்பங்களையும் எண்ணங்களையும் அவர் உண்டாக்குகிறார். அந்த விருப்பத்தையும் எண்ணத்தையும் நம்ம அவர் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவர் கையில கொடுத்து நான் சொன்னது போல எல்லாத்துலயும் அவரை நம்ம முன்னிறுத்தி பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அவர் பிரைஸ் பண்ணாதான் எனக்கு செய்வாரா, அவர் நம்ம படைச்சிருக்கிறது அதுக்காக தான். அல்லேலூயா. அவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் செஞ்சீங்க, இது வரைக்கும் நீங்க தான் செஞ்சீங்க, எனக்கு இதை நீங்க தான் செஞ்சீங்க, இதை நீங்க தான் செஞ்சீங்க, இதை நீங்க தான் செய்ய போறீங்க. அவரை நம்ம ஆராதிக்க ஆராதிக்க, அவருடைய கரத்துல நம்ம கொடுக்க கொடுக்க, இன்னும் அலங்காரமாய் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னும் அழகா மாற்றுவார். பாருங்க, யோபுடைய மாம்சம் வரைக்கும் எடுத்து ஆண்டவர் பிசாசு கையில கொடுத்தாரு, ஜீவனை மாத்திரம் அவர் கையில வச்சிருந்தாரு, மத்த எல்லாத்தையும் யோபு கையில கொடுத்தாரு. குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி இந்த பிசாசு யோபுடைய சரீரத்தையும் அவன் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் குலைச்சு சின்ன பின்னமாயிட்டான். ஒண்ணுமே இல்லை, விரும்பத்தக்கதான ஒரு சூழ்நிலை யோபுடைய வாழ்க்கையில இல்லை, எல்லாத்தையும் அலங்கூலமா மாற்றிட்டான். ஆண்டவர் கடைசியா எப்படி அழகா மாட்டினாரு, எல்லாத்தையும் எடுத்து அங்கங்க பிச்சு போட்டெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சு அழகுபடுத்தல, டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டு ரெட்டை தனியா ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபு தன் வாழ் அவன் நினைக்கிறதெல்லாம் என்ன, ஆண்டவர் திரும்ப என்ன எப்ப வாழ வைப்பார், வாழ வைப்பார், திருமணம் இழந்ததெல்லாம் எப்ப வரும், உன்னதமானவர் எனக்கு எப்ப உதவி செய்வார், இதான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எப்ப அந்த கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்துல எப்ப தன்னை போதும், நான் இனி என்ன குறிச்சு பேச வேண்டியது ஒண்ணும் இல்ல, அவர் எனக்காக பேசணும்னு நினைக்கிறானோ, அப்ப ஆண்டவர் அவனை ரெட்டத்தனையா ஆசீர்வதித்தார். அது எல்லாத்தையும் அவர் ரீப்ளேஸ் பண்ணல, டோட்டலா எடுத்துட்டு மாத்தினாரு. அல்லேலூயா. அதுதான் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை. நான் இன்னைக்கு சொல்றேன் தீக்க தரிசனமா உங்களுக்கு, அவருடைய கரத்துல உங்களை கொடுப்பீங்கன்னா உடஞ்சு போனாலும் நெளிச்சு டிங்கரிங் வேலை பார்த்து பட்டியெல்லாம் பார்த்து பெயிண்ட் அடிச்சு மாத்த மாட்டார். ஹி வில் ரீப்ளேஸ் வாட் யூ டிசைர் இன் யுவர் லைஃப்.
உங்க வாழ்க்கையில உடஞ்சு சின்ன பின்னமானதெல்லாம் தூக்கிட்டு கர்த்தர் புதிதானவைகளை உடைய வாழ்க்கையில பிறக்க செய்வார், மலர செய்வார். ஹலெலூயா, அதை இன்றைக்கே பார்ப்பீர்கள். ஹலெலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹலெலூயா. நம்ம எல்லாரும் பிரைஸ் பண்ணுவோம் கர்த்தருடைய நாமத்தை, ஹலெலூயா. அது தெரியாம கொண்டு போய் வச்ச ஆண்டு வரை இதை கொஞ்சம் அடிச்சு நிமிரும், நெளிஞ்சிருக்கிறத சரி பண்ணும் அப்படின்னு ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறது. உங்க கையில என் கையில இருக்கட்டும், கொஞ்சம் அதை வச்சு தட்டும் ஆண்டவர், இதை கொஞ்சம் தட்டி சரி பண்ணும். அவர் கையில கொடுத்தாச்சுன்னா ஆதியாகம 1 அதிகாரத்துல பாருங்க, அவர் சொல்ல சொல்ல எல்லாம் உருவாகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு போற ஆண்டவர்ட்ட போய் போராடுற ராத்திரிக்குள்ள காலையில ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார், வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன? அவன் சொன்ன யாக்கோபு. என்ன சொன்னாரு, எப்பா யாக்கோபுன்றது பக்கத்துல ஜாக்கப் இஸ்ரேல் அப்படின்னு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது ஆண்டவர். இனி நீ யாக்கோபு எனப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. I'm washing out all the past from your life. வாழ்க்கையில பழச எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன். இப்ப நான் உனக்கு புதுசா ஒரு பேர் வைக்கிறேன், இனிமே நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். ஹல்லேலூயா. Things were totally changed. ஒரு அலையிலையா சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. God is a God of totally changing. எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, coming to your ways in my hands. அவருடைய கரத்துல கொடுத்து பாரு, he will make everything beautiful in his own time. அவர் தன்னுடைய நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாய் அழகாய் மாற்றுவார். சொல்லாதுங்க, ஆண்டவர் நாம் சுமக்க முடியாத அளவுக்கு என்ன பாரத்தை சுமக்கிறோம். யோபு 34:21-23 வரை சொல்கிறது, அவர் மனுஷன் சுமக்க முடியாத பாரத்தை ஒன்றையும் அவன் மேல் சுமத்துவதில்லை. கர்த்தர் உன்னை அழிக்க மாட்டார், கர்த்தர் உன்னை நடுத்தரவுல நிறுத்த மாட்டார், அவர் கையில இருக்கிற ஒண்ண அப்படியே கெடுத்து போட மாட்டார், உன்னை புதுசா வணைவார். ஹல்லேலூயா. ஆனா மனுஷனுக்குன்னு ஒரு வழி இருக்கு, மனுஷனுடைய கண்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் இருக்கு, அதனுடைய வழியோ மரண வழி. தேவன் கையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய கரத்துல, குயவனுடைய கரத்துல இருக்கிற களிமண் வணையும் போது சில இடத்துல கெட்டு போயிடும். அதனால குயவன் அப்படியே தூக்கி போடுறது இல்ல, அதை எடுத்து திரும்ப வணைகிறார், திரும்ப பிசைகிறார், அதனுடைய உருவத்தை எல்லாம் உடைத்து அதை திரும்பவுமாக அந்த அந்த சுழல் சுழட்டுகிற இடத்தில் தூக்கி வைத்து அதை சுழட்டி புதிய பாத்திரமாய் மாற்றி அதை காய வைத்து அக்கினியில் எரிய வைத்து ராஜாவுடைய அரண்மனைக்கு புரோஜனமான பாத்திரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கமிட் யுவர் வேஸ் டு தி லார்ட். அட் லாஸ்ட் கடைசியா சங்கீதக்காரன் சொல்றான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். 3வது வசனத்துல கத்தர் மேல் கத்தரை நம்பி சொல்லப்படுறீங்களா, அது தேவன் என்கிற அந்த பாத்திரத்தை காண்பிக்கிறது. ஆனா இங்க 5வது வசனத்துல வரும்போது அவர் மேல் நம்பிக்கையாருன்னு ஆண்டு சொல்றாரு, கத்தர் மேல் நம்பிக்கையாருன்னு சொல்ல, அவர் மேல் சொன்னா ஒரு உறவுடைய நெருக்கத்தை அதை காண்பிக்கிறது. இப்ப கத்தர் எல்லாம் சொல்ல, அவர் மேல் நம்பிக்கை 100% ஹி அலோன். அமே அல்லேலூயா. கடைசியா 100% அவர் மாத்திரம் தான் என் வாழ்க்கையை அணையணும். அல்லேலூயா. அவர் மேல மாத்திரம். இப்ப ஆரம்பத்துல தெய்வத்தை நம்பி வரும், இப்ப உள்ள போக போக அவர் நமக்கு தெய்வமா இல்ல, என் ஆத்தும நேசராய் அவர் மாறிட்டார். அல்லேலூயா. இப்ப அவர்கிட்ட வந்து ஆண்டவரே கல்வாரியே எனக்காக அடிக்கப்பட்டீர, நொறுக்கப்பட்டீர, இதையே சொல்லிட்டு இல்ல. இப்ப என்ன சொல்றாரு அவர், என்ன பார்த்து சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபாவதி. நான் அவரை பார்த்து சொல்றேன், என் நேச 1000 10000களிலும் அப்புறம் அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருந்த வாழ்க்கை சொல்லுகிறான், அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை. என்ன
யாரையும் நம்பாத, அவர் மேல நம்பிக்கை. வெள்ள காட்டுறாங்கன்னு நம்பாத, பேசுறாங்கன்னு நம்பாத, உதவி செய்வேன்னு சொன்னாங்கன்னு நம்பாத, காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு நம்பாத. காட்டி கொடுக்க யூதாஸ்னு ஒருத்தன் இருக்கதான் செய்வான், விட்டுட்டு ஓடுற அநேகர் இருக்கதான் செய்வான். நான் கத்த சொல்லுற, அவரை மாத்திரம் நம்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் சொன்ன வேற அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசியா நம்ம பார்த்து முடிக்கும் போறோம். 11:4 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிங்கமா, 11:4 இயேசு அதை கேட்டபொழுது, இயேசு கேக்குறார், லாசரு அவருடைய சிநேகிதன் செத்துட்டான். என்ன நடக்கட்டும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற உனக்கு ஒன்னே ஒன்னு பிடிச்சு நிக்கிறதுக்கு ஆதாரம் அவருடைய வாக்கு தத்த வசனம். அல்லேலூயா. 4:44 வரைக்கும் என்னென்னமோ நடக்கட்டுமே, மரித்து போகட்டுமே, அடக்கம் பண்ணட்டுமே, மூணு நாள் ஆகட்டுமே, நாரோன்னு சொல்லலாமே, கல்ல வச்சு மூடி வச்சுக்கட்டுமே, 44 ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அது என்னன்னா, இந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையான சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா, காரியங்கள் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. முந்தைய நாளை பார்க்கலாம், இன்னைக்கு காரியம் மிக மோசமா போயிடுச்சு. கவலைப்படாத, உன் நம்பிக்கை அவர் மேல மாத்திரம் இருக்கட்டும். அங்க ஒரு வசனம் உனக்கு, அவருக்கு ஒரு வாக்கு தத்துவம், உன் காரியத்தை அவரே வாய்க்கப்படுவார். அதுதான் முடிவு. அல்லேலூயா. முடிவு மேல உன் கண்ணை வை, உன் லக்கு அவர் உனக்கு சொன்ன வார்த்தை. நீ சொன்ன வார்த்தையை மாறுகிறதற்கு நீ மனுபுத்திரன் அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, இந்த மரணம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவ மகிமைக்காக. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் வழியாக என்னை நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் மூலமாக விளங்க பண்ணுவார். அது என்னன்னா, அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வாய்க்காமல் போகட்டும், அத்திமரம் துளிர் விடாமல் போகட்டும், ஆட்டு மந்தம் முதலில்லாமல் போகட்டும். சொன்ன வாக்கு தத்தம் ஒண்ணு, நான் பெற்றிருக்கிற வாக்கு தத்தம் ஒண்ணு, அவர் என்னை அழைத்த போது அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒண்ணு, ஆனா என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது. அவர் Don't look at the things which now happening. Just look at the promises. அவர் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார். The conclusion is important. ஒரு காரியத்தினுடைய தொடக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நல்லது. நல்லது இருக்கிற இடத்துல முழங்கால் போடுவோமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் உங்க மேல மாத்திரம் நம்பிக்கையா இருக்கேன். சொல்லுங்க எல்லாரும் நேர்மலங்கள், 100% யூ அல்லோ, நீங்க மாத்திரம்தான்ப்பா. சொல்லுங்க, நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. 5வது ஸ்டெப் வரை பார்த்தோம். 1வது, ட்ரஸ்ட் இன் தி லார்ட். 100% அவருடைய தெய்வத்துவத்தின் மேல் நம்பிக்கை. 2வதாக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்துல நன்மைய மேய்ந்து கொள்கிறது, வசனத்தை மேய்ந்து கொள். வசனம் இல்லாம கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. வசனம்தான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆதாரம். 3, எந்த காரியத்துல கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். 4வதாக, என் வழியெல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என் வழியில நான் நடந்து, என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, என் மனம் போன்ற காரியங்களை செய்து, அசுத்தங்களுக்கு என்னை விற்று போட்டு நான் பட்ட தோல்வி எல்லாம் போது ஆண்டவரே. I am just committing my way in your hands, O Lord. Nothing is too late, brother or sister. எதுவும் தாமதமாகி போகுது. Just turn from that place. Just put your life in your hands and give it to God's hand. உன் கையில இருந்தது போதும். யாரு கையிலையாவது கொடுத்துருந்தனா அதெல்லாம் திரும்ப வாங்கி அவர் கையில கொடுத்துரு. உங்க சித்தப்படி என்ன வணஞ்சிருங்கப்பா, உங்க சித்தப்படி என்ன வணங்கியப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாங்கி திறந்து சொல்லுங்க.
இந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாரும் வலது கையை உயர்த்தி, உங்க வார்த்தை மேல நான் நம்பிக்கையா இருக்கு, நான் நடக்கிறேன், நீங்க என் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவீங்க, என் காரியத்தை ஜெயமாய் வெற்றியாய் என்ன முடிய பண்ணுவீங்க. I'm not looking the situation, I'm not looking the people, those who are speaking about me, I'm not looking about my status, I'm not looking about my financial status, I'm just looking at you, God. உங்களை மாத்திரம் நான் பார்க்கிறேன். நானும் எனதெல்லாம் நானும் அப்பாவுடைய கையில உங்க வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுக்கிறது அடையாளமா, கையை உயர்த்தி அவருடைய கையோடு கூட சேர்த்து கொடுங்க. என்ன பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும், This is my life for God. It may look like ugly. It may, the aroma is not good. That doesn't matter for him. He's not unfulfilled one. But he is a creator. His hands can create anything. Hand over your life to him. He's going to create you the new things in your life. முன்பாக நாங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு சமூகத்தில் இருக்க உதவி விஷயம், சபையினுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்கிறோம், எல்லா விசுவாசிகளுடைய பாதுகாப்பின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் அதிகாரம் உள்ளவராய் எங்களுக்கு மேலாக இருந்து நிற்பினார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனாத்மாவை கத்தரை சொல்லி நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை உடைய ஆசீர்வதிப்பாராக.